இந்த வித்து என்பது வித்துட்ட நல்லா கவனிங்க, உன்னை புதுசாக வைக்கிறது ஆசீர்வாதம் இல்லை, நல்லா கவனிங்க, அந்த வித்துட்ட பேசுறது தான் ஆசீர்வாதம். அப்போ அந்த வித்தை வேலை பார்க்க வைக்கக்கூடிய ஒரு வல்லமை தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. இப்போ இந்த ஒர்க் ஆஃப் காட்ஸ் வாய்ஸ், இன் த ஆக்ட் ஆஃப் த சீட், உங்களுக்குள்ள இருக்கிற வித்து வித்தின் செயல்பாட்டிற்கும் தேவனுடைய சத்தத்திற்கும் இருக்கிற தொடர்பை பற்றி நான் கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். வித்தின் செயல்பாடு தேவனுடைய சத்தத்திற்கும் வித்தின் செயல்பாட்டிற்கும் இருக்கிற தொடர்பை நாம் பேச போறோம். ஆதியாகமம் 1:21. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜெனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும். இங்க பாருங்க, தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படி, முக்கியமான வார்த்தை அது, எது அதுதான். ஆமா, ஐரமீன்னா ஐரமீன்னா வரும் இல்லையா? சொல்லுங்க, விதையொன்று போட்டால் தினையொன்று என்ன செய்யாது? முளைக்காது. அவ்வளவுதான், டோட்டல் கிரேஸே, டோட்டல் கிரேஸே, டோட்டல் பைபிளே. ஆதியாகமம் 1:21 முடிஞ்சிருச்சு, 11 முடிஞ்சிச்சு. ஆதியாகமம் 1:11 முடியுது, யோவான் 1:12 முடியுது. யோவான் 1:12 வித்து, ஆதியாகமம் 1:11 வித்து. இங்கே 1:11 செயல்பட்டது தான் யோவான் 1:12 செயல்பட்டுச்சு. யோவான் ஆதியாகமம் 1:11 இன்னைக்கு வரைக்கும் செயல்படும்னா, யோவான் 1:12 இன்றும் அல்ல, இனி வருகிற 1000 வருஷங்கள் அது செயல்படும். அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படி திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். பறவைகள், நீர்வாழ் ஜந்துக்கள், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஜாதி ஜாதியாய் அது பிறப்பிக்க கடவுள் என்று சொல்லி சிருஷ்டித்தார். தேவன் அடுத்த வசனம், அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் எங்க பேசுற, யார்கிட்ட பேசுறாரு? வித்துட்ட பேசுறாரு. நீங்கள், அப்ப அந்த வித்துக்கு கேட்கக்கூடிய தன்மை அவ்வளவுதான், இயேசு நாமத்துல ஆமேன்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு போயிடணும். தட்ஸ் த பாட்டம் லைன், தட்ஸ் த பாட்டம் லைன். அந்த வித்துட்ட பேசுவாரு. இந்த வித்து என்பது வித்துட்ட நல்லா கவனிங்க, உன்னை புதுசாக வைக்கிறது ஆசீர்வாதம் இல்லை, நல்லா கவனிங்க, அந்த வித்துட்ட பேசுறது தான் ஆசீர்வாதம். ஏன்னா அந்த வாய்ஸை கேட்டவொன்னே அந்த வித்துக்குள்ள இருந்து அது அப்படி வெளியே வரும் ஜல்லு. அதனால தான் ஆசீர்வாதம்ன்றது அவர் ஒரு பொருளவே வைக்கிறது இல்லை, ஏற்கனவே இருக்கிறத அப்படி அப்படி தட்டி விடுவார். அவர் பேசினவொன்னே உள்ளே இருக்கிற சரட்டுன்னு வெளியே வரும் பாருங்க, அப்பதான் அந்த வித்து வேலை பார்க்குது. அப்ப அந்த வித்தை வேலை பார்க்க வைக்கக்கூடிய ஒரு வல்லமை தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. In God's word, it has the power to make the seed to reciprocate. கர்த்தருடைய வார்த்தையோடு ஒத்துதிர்வு செய்யக்கூடிய ஒண்ணு உள்ள இருக்கு. அதனால தான் பேசும்போது நீங்க ஆமைன்றீங்க, அதனால தான் நீங்க அல்லையான்றீங்க, அதனால தான் அந்த வார்த்தை உங்களுக்கு கரிய செய்யுது. இதே இடத்துல இன்னொருத்த வித்து இல்லாம உட்கார்ந்துருக்கும் போது அவங்களுக்கு எதுவுமே நடக்கலையே. அதைத்தான் இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். வேற ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்காது. என் ஆடு என்ன சொல்லுவார், மை சீடு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், என் ஆடுகள் அந்நியனின் சத்தத்திற்கு செவி கொடுக்காது. என்ற மினிஸ்ட்ரி தவிர வேற எது பேசுனீங்கனாலும், அது கோடி ரூபாய் பெருமானமான விஷயமா இருந்தாலும் எனக்கு என்ன தெரியும், உள்ளவே ஏறாது. ஆனா கோடிகள்ல
பில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் பேசு, ஆனா மினிஸ்ட்ரி கனெக்டடா பேசு, அது எனக்குள்ள ஏறும். அது ஏன் சில மேட்டர் ஏற மாட்டேன்னா, அதுக்கு இந்த வித்து ரெசிப்ரோகேட் பண்ணாது.